அனைவருக்கும் வணக்கம். TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2023 அதுக்கப்புறம் தாலுக் எஸ்ஐ வருது இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் வந்து சயின்ஸில் முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிக்ஸ்த்து புக்கில் இன்றைக்கி ஃபிஃப்த்து லெசன் பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமானது. இதில் வந்து சில விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸ்க்கு எது தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதனால் இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. அடுத்தது, உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாம் வாழ்கிற உலகில் தாவரங்களும் விலங்குகளும் அதிகமான வேறுபாட்ட தன்மை காணப்படுது. அதனால் ஒவ்வொரு தாவரமும் விலங்கும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாழ்கிற வாழிடங்களில் காணப்படுற வகைகள், அதோடய வேறுபாடுகள், இது எல்லாத்தையும் சொல்லி தான் நம்ம பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, எல்லா பகுதியில் வாழ உயிரினங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஓகேவா? ஒரே வகையான சிற்றினத்தில் கூட ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதில் மாற்றங்கள் ஏற்படுது. அதை தான் நம்ம பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு, பாலைவனங்கள், காடுகள், மலைகள், ஏரிகள், ஆறுகள், வயல்வெளிகள், இந்த மாதிரி பல்வேறு சூழல் மண்டலங்கள் இருக்குது. அந்த சூழல் மண்டலங்களில் வாழ்கிற ஒரு ஒரு உயிரினத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான குணநலன்கள், பண்புகள், அதோட உறுப்புகள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். உயிர் காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகள் ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு இந்த பல்லுயிர் தன்மையை உருவாக்குறதுக்கு காரணம். உயிர் காரணிகள் என்ன பண்ணும் அப்படின்னா உயிர் சூழ்நிலையை உருவாக்கும். உயிரற்ற காரணிகள் என்ன பண்ணும் அப்படின்னா உயிரற்ற சூழலை உருவாக்குது. சரி, வாழிடம் அப்படின்றது என்னென்னா பூமியில் காணப்படுற புவியியல் தன்மைகளும் சூழ்நிலை அமைப்பின் தன்மைகளும் ஒரு இடத்துக்கும் ஒரு இடம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு உயிரினமும் வந்து ஒரு இடத்துல உணவுக்காக வாழறதும் அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் ஒரு இடத்துல வசிக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுல பாருங்கள், சிங்கப்பூரில் இருக்கிற ஜிராங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பறவைகள் பூங்காவில் பெண் குயினை வந்து அங்கே பாதுகாக்கிறாங்க. அப்போது பெண் குயினுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பனிக்கட்டி நிரம்பி ஒரு கண்ணாடி கூண்டில் 0 டிகிரிக்கு கீழே டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற ஜிராங் அப்படின்ற பறவை சரணாலயம். சரியா? பறவைகள் காப்பகம். ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உயிரினங்கள் அப்படின்றது ஒரு செல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அடிப்படை அலகால் ஆனது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா? உயிரினங்களோட அடிப்படை அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே வந்து இந்த செல்கள் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில உயிரினங்கள் ஒரு செல்லால் ஆனவை அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸாம்பிள் அந்த உயிரினங்களெல்லாம் நம்ம என்ன ஒரு செல் உயிரின்னு சொல்லுவோம். சில உயிரினங்கள் பல செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சரியா? ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிளுக்கு அமீபா, பேரமீசியம், யூக்ளினா இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரு செல் உயிரினம் அப்படின்றது ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, வேணால் நுண்ணோக்கியால் பார்க்க முடியும். அது வந்து தண்ணியில் மட்டும்தான் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களோட உடலில் இருக்கிற ஒரே ஒரு செல்லில் இருக்கிற செல் நுண் உறுப்புகள் கொண்டு அது வந்து தன்னோட பணியை வந்து செஞ்சுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு அமீபா கொடுத்துருக்காங்க. அமீபா வந்து ஒரு செல் உயிர். சரியா? உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல், இனப்பெருக்கம், இதுதான் ஒரு உயிருக்கு தேவையான முக்கியமான விஷயம். இது எல்லாமே அதுக்கு அந்த ஒரு செல்லே செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அமீபாவோட படம். அமீபாவுக்கு இந்த இடத்துல வந்து உட்கரு அப்படின்றது இருக்குது. சரியா? செல் சவ்வு அப்படின்றது மேலே இருக்குது. அதுக்குள்ளே எண்டோபிளாசம் அப்படின்னு சொல்லப்படுற அகப்பிளாசம் இருக்குது. இங்கே வந்து உணவு குமிழ் அப்படின்றது இருக்குது. இதுதான் நம்ம ஃபோலிக்கால்கள், அதாவது போலிக்கால்கள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறது சுருங்கும் நுண்குமிழ். இது எல்லாமே வந்து அதோட நுண்ணுறுப்புகள். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீரில் இருக்கிற உணவு துகள்களை விழுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு குமிழ் மூலமாக செரிமானம் அடையுது. ஓகேவா? இதோட செரிமான உறுப்பு என்னது? உணவு குமிழ். அதுக்கப்புறம் சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலமாக கழிவு நீக்கம் நடைபெறுது. அப்போ கழிவு நீக்க உறுப்பு சுருங்கும் நுண்குமிழ்கள். சுவாசித்தல் அப்படின்னும் பொழுது எளிய பரவல் முறையில் சுவாசித்தல் நடக்குது. போலி கால்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இதுதான் அமீபாவில் முக்கியமானது. அடுத்தது பேரமீசியம். பேரமீசியம் அப்படின்றது தண்ணியில் வாழற ஒரு சில உயிரினம் தான். இதோட தன்னோட குறு இழைகள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்து அவ்வளோதான் இதுலேயும் முக்கியமானது. ஆனால் அமீபாவை விட பார்த்தீங்க அப்படின்னா பேரமீசியத்தில் நிறைய உறுப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு உட்கரு பெருசாக இருக்கும், இன்னொரு உட்கரு சின்னதாக இருக்கும், குறு இழை இருக்கும், சுருங்கும் நுண்குமிழ் இருக்குது, மலவாய்க்குன்னு உள்ள ஒரு துவாரம் இருக்குது, உணவு குமிழ் இருக்குது, வாய்க்குழி இருக்குது. இதெல்லாமே வந்து முக்கியமான பார்ட்ஸு. இந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூக்ளினா வந்து அதுவும் ஒரு சில உயிரி. அது வந்து கசையடை மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யுது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்.
பல செல் உயிரினம் நம்மளுக்கு தெரியும், பல செல்களால் பல செல்களால் ஆனது, செல்கள் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா திசுக்களாக மாறும். திசுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உறுப்பாக மாறும், உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலமாக மாறும். உறுப்பு மண்டலங்கள் தான் மனுஷனை உருவாக்குது, இல்லை உயிரினம் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஒரு சில உயிருக்கும் பல சில உயிருக்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து 6 மார்க்கில் இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் கேட்பாங்க. ஒரு செல் உயிரி பல செல் உயிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு செல் உயிரி அப்படின்றது ஒரு செல்லால் ஆனது, சரியா? ஒரு செல் உயிரி எதால் ஆனது? ஒரு செல்லால் ஆனது. இங்கே வந்து பல செல்களால் ஆனது. ஒரு செல்லே வந்து வாழ்க்கையோட அனைத்து செயலையும் செய்யுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பணிக்கும் ஒரு ஒரு வகையான செல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பொதுவாக அது வந்து அளவில் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நுண்ணோக்கியால் தான் பார்க்க முடியும். ஆனால் பல செல் உயிரிகளை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், பெருசாக இருக்கும். இதோட திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் எதுவுமே ஒரு செல் உயிரில் கிடையாது. ஆனால் பல செல் உயிரில் இதெல்லாமே உண்டு. செல்களோட அளவு வந்து அதிகரிக்கிறது மூலமாக வளர்ச்சிடுது. அது குட்டியாக இருக்கிற செல்லு புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டே போவோம், அப்படி தான் அதை வளருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பல செல் உயிரிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் வந்து உடஞ்சி ரெண்டாக பிரியும், ரெண்டு நாலாக பிரியும், நாலு எட்டாக பிரியும். இந்த மாதிரி பெருக்கள் விகிதத்தில் பிரியறது தான் நம்ம இங்கே வளருது அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல் உயிரி அமீபா, பாரமிசியம், யூக்ளினா சொல்லலாம். பெரிய செல் உயிரிகள், பல செல் உயிரிகளில் பார்த்தீங்கன்னா மண்புழு, மீன், தவளை, பள்ளி இதெல்லாம் சொல்கிறோம், சரியா? அடுத்தது தகவமைப்புகள். நம்ம போன லெசனில் வந்து தாவரங்களோட தகவமைப்புகள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த லெசனில் விலங்குகளோட தகவமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு உயிரினம் தன்னோட உடலை ஒரு குறிப்பிட்ட வாழிடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிச்சுனா தான் அது அங்கே வாழ முடியும், தெரியுமா? அப்படி இருக்கும்பொழுது என்னென்ன உயிரினங்கள் அந்த வாழற சூழ்நிலைக்கு ஏற்ப நான் தன்னோட உடல் தகவமைப்பை மாற்றிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மீனோட தலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மீனோட தலை, உடம்பு, வால் எல்லாம் சேர்ந்து ஒரு போட் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அது என்ன பண்ணும், தண்ணியில் ஈஸியாக வேகமாகவும் நீந்த முடியுது. அடுத்தது மீனில் வந்து செவுல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியில் இருக்க அரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை பிரித்து மீனுக்கு கொடுக்கறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது சுவாசிக்கிறதுக்கான செவுல்கள் வச்சுருக்கு. அடுத்தது பெரும்பாலான மீன்கள் வந்து அதோட உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் இல்லையா, இதுக்கு காரணம் வந்து மீன் வந்து அந்த வழவழப்பு தன்மையால் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் வந்து தண்ணியில் நீந்துறதுக்காக துடுப்புகளை வச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீந்தும்போது அதோட திசையை மாற்றுறதுக்கு வாழை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தவளை. தவளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும், நிலத்திலையும் நீர்லேயும் வாழக்கூடியது, இரட்டை வாழ்க்கை முறையை கொண்டது. தவளையில் முக்கியமான விஷயம் இது மாறும் வெப்ப பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? நம்மளோட மனுஷனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 36 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் தண்ணிக்கு மீனுக்கு தவளைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாறும் வெப்பநிலை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தலையும் 2 ஜோடி கை கால்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இளம் உயிரி வந்து செவுள்கள் மூலமாக தான், மீன் மாதிரி தான் வந்து சுவாசிக்கும். ஆனால் வந்து முதிர்ந்த உயிரிகள் பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயத்தில் சுவாசிக்குது. ஒன்று வந்து தோல், இன்னொன்று வந்து வாய்க்குழி, மூணாவது நுரையீரல். 3 விஷயம் மூலயமா சுவாசியம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க தவளை. அடுத்தது பல்லி. பல்லி பார்த்தீங்க அப்படின்னா செதில்களாலான தோல் அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்வன வகையை சார்ந்தது, ஓகேவா? இதில் வந்து கால், அசையும் கண்ணிமைகள், கண்கள், வெளிப்புற காது திறப்பு இதெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்புலேருந்து அதை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிமைகள் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அசைகிற கண்ணிமைகள் கிடையாது, கண்கள் வந்து வெளிப்புறமாக இருக்காது காது, ஓகேவா? காது வந்து வெளிப்புற துறப்புலாம் இருக்காது, ஒரு ஓட்டதாக இருக்கும். அதனால் கால் இருக்காது பாம்புக்கு, அதன் மூலமாக வந்து பாம்பையும் பல்லியையும் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் தான் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லிகள் வந்து 4 காலால் நடக்கும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதோட கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பல்லிகள் 2 காலில் ஓடக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஓடும்பொழுது பல்லியோட ஸ்டெபிலிட்டிக்காக அதோடய வால் வந்து தூக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சில பல்லிகள் வந்து தலை இணைப்பு மூலமாக தன்னோட தலையை வந்து 360 டிகிரி செல்சியஸ் கூட திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லிகள் வந்து நுரையீரல் மூலமாக தான் சுவாசிக்குது, சரியா? அடுத்து பெரும்பாலான பல்லிகள் வந்து பூச்சி, கொசு, கரப்பாம்பூச்சி தான் சாப்பிடுது. நாக்கில் வந்து ஒரு நீச்சு பகுதிகள் இருக்குது, அந்த நீச்சு பகுதிகள் மூலமாக அது இறையை இழுத்து பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. சில பல்லிகள், அதாவது டைனோசர் மாதிரியான பல்லி வகைகளோட காலில் விரலடை சவ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பல்லிகளுக்கு பறக்கும் தன்மையும் இருக்குது, அப்படி பறக்கும்பொழுது பாதுகாப்பாக தரையிறங்கவும் அதால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பல்லிகளோட தகவமைப்பு. பறவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பறவைகள் இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை கொண்டிருக்கு. காற்றுல பறக்கும்போது அதுக்கு குறைஞ்ச தடையே போதும் அப்படின்னு தடையை தான் அது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைக்கு வாய் குழிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, சாரி, வாய்க்கு பதிலாக அலகுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது வந்து நுரையீரல் மூலமாக தான் சுவாசிக்குது. சரியா, முன்னங்கால்கள் ரெண்டும் ரக்கையாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காட்டறைகளோட கூடிய எடை குறைவான எலும்புகள் அதுக்கு யூஸ் பறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைகளால் நம்மளால் பறக்கிறத மட்டும் பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுக்கால ஓடவும் முடியும், குதிக்கவும் முடியும், நடக்க முடியும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பறவையோட பின்னங்கால்களில் கூர்மையான நகங்கள் இருக்குது, அது வந்து மரக்கிளையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பறவையோட வால் வந்து அது பறக்கிற திசையை கட்டுப்படுத்த யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பறக்கும்போது ஏற்படுற அழுத்தத்தை வந்து தாங்கிறதுக்கேற்ற வலிமையான மார்பு தசை அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒரே சமயத்தில் ரெண்டு பக்கமும் ரெண்டு வேறு வேறு காட்சிகளை வந்து பறவையால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து இருவிழி பார்வை. இது ரொம்ப முக்கியமானது. மனுஷங்களுக்கெல்லாம் ஒரு விழி பார்வை தான் இருக்குது. அட்ட டைமில் நம்ம ரெண்டு கண்ணும் சேர்த்து ஒரே ஒரு இமேஜை தான் பார்க்கும், ஆனால் பறவையோட ரெண்டு பக்க கண்ணும் வந்து வேறு வேறு இமேஜை பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வலசை போதல் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. பருவநிலை மாறுபாட்டின் காரணமாகவோ அல்லது இனப்பெருக்கத்தின் காரணமாகவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறவைகள் போகிறது தான் நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடங்குளம் இந்த இடத்துக்கெலாம் வந்து நிறைய வெளிநாட்டு பறவைகள் வருது. என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபீரியா மற்றும் ரஷ்யா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, அங்கே வறண்ட காலத்துலலாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பறவைகள் வந்து வலசைக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒட்டகத்தோட தகவமைப்பு பார்க்க போகிறோம். ஒட்டகம் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்தில் தான் வாழுது இல்லையா, அப்போது அதுக்கு நீண்ட கால் இருக்கும், அதனால் அதோட உடம்பு வந்து ஹீட்லேருந்து தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கும் போதெல்லாம் அது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய தண்ணியை அதால் குடித்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலைவனத்தில் இருக்கும்போது தன்னோட உடலில் இருந்து நீரை வந்து சேமித்து வச்சுக்கிற மாதிரியான தகவமைப்புகள் அதுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, குறைந்த அளவு சிறுநீரை தான் வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடய சாணம் வந்து ரொம்ப வறண்டு இருக்கும், அதில் வந்து தண்ணியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உடம்புலேருந்து வியர்வை வெளியேறாது. ஒட்டகம் தன்னோட உடல்லேருந்து கொஞ்ச அளவு தண்ணியை தான் இழக்குது அப்படின்றதுனால அது ரொம்ப நாளைக்கு தண்ணி இல்லாமல் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டகம் தன்னோட திமில் பகுதியில் கொழுப்பு சேமித்து வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எனர்ஜி தேவைப்படும் பொழுது அது வந்து திமிலில் சேர்த்து வச்சுருக்க கொழுப்பு வந்து எடுத்துக்கும். சரியா, அடுத்தது, ஒட்டகத்துக்கு பெரிய தட்டையான கால் இருக்கிறதுனால மண்ணில் வந்து ஈஸியாக நடக்க முடியும், அதனால இதுக்கு பாலைவன கப்பல் அப்படின்னு பேர் இருக்குது. இது வந்து க்வெஸ்சன் எக்ஸாமில் வந்துருக்கு. ஓகேவா, ஒட்டகத்தோட நீண்ட கண் இமைகள் மற்றும் ரோமங்கள் அது வந்து பாலைவனத்தில் அடிக்கடி ஏற்படுற புழுதி புயல்லேருந்து அதோட கண் மற்றும் காதை வந்து பாதுகாத்துக்குது. பாலைவனத்தில் புழுதி புயல் ஏற்படும் பொழுது தூசிகள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா நாசி துவாரங்களையே மூடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இது எக்ஸாமில் முன்னாடியே வந்தது, இந்த உங்களுக்கு தெரியுமால, சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்கிறதுக்காக தன்னோட அனைத்து செயல்பாடையும் நிறுத்திக்கிட்டு உறக்கத்தில் ஈடுபடுது. இந்த நிலைக்கு குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லி பேர். ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, எக்ஸாம்பிளுக்கு ஆமை. ஆமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலத்தில் தூங்க போயிடும். சரியா, அதனால் குளிரை தாங்க முடியாது அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. அதுவே கோடை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நத்தை போன்ற விலங்குகள் என்ன பண்ணும், உயிரிகள் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட வெப்பம், அதிகமாக வெப்பம் இருக்கு இல்லையா, அதனால் அதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தன்னோட அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திக்கிட்டு தூங்க போயிடும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமானது, கங்காரு எலி பற்றி கொடுத்துருக்காங்க. கங்காரு எலி அப்படின்னா ஒரு அதோடய வாழ்நாளில் தண்ணியே குடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாப்பிட்ற விதையில் இருக்கிற தண்ணியே அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான தகவமைப்புகள், துருவ பகுதியில் துருவ கரடி வாழுது. அதுக்கு வந்து பாதுகாப்புக்காக தடினமான தோல், வெள்ளையாக உரோமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது, துருவ பகுதியில் பெண் குயில் இருக்குது. அதுக்கு நீந்தறதுக்காக துடுப்புகள், நடப்பதுக்கு ரெண்டு கால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலைப்பகுதிகளில் வாழற வரையாடுக்கு வந்து ஓடுறதுக்கு வலுவான குழம்புகளும் குளிர்லேருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்களும் பயன்படுது. அடுத்தது, காட்டில் வாழற சிங்கம் வலிமையாக இருக்கிறதுக்கு வேகமாக ஓடுறதுக்கு இறையை பிடிக்கிறதுக்கும் கூர்மையான நகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மாநில விலங்காக நம்மளுக்கு நீலகிரி வரையாடு இருக்குது. மலையில் மேலே இருக்கிற பாறைகளோட இடுக்கில் வந்து மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையோடு ஏறி அது தாவர வகைகளை உண்ணும் திறன் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட நீலகிரி வரையாடு. சரியா, சரி, சரியான புக் பேக் பாருங்கள். உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது அப்படின்றதுக்கு உயிரியல்னு பேர். சரியா, கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உயிருள்ளவைகளான பண்புகள் பார்த்திங்கன்னா சுவாசம், இனப்பெருக்கம், தகவமைப்பு, கழிவு நீக்கம் நாலுமே தான் வரும்.
பள்ளிகள் எதன் மூலமாக சுவாசிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளிகள் நுரையீரல் மூலமாக சுவாசிக்குது. அனைத்து விலங்குகளுக்கும் என்ன தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க, காற்று, உணவு, நீர். ஓகேவா, எந்த விலங்கு செவுள்கள் எனப்படும் சுவாச உறுப்பை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீனுக்கு தான் செவுள்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு வாழிடத்தின் உயிரி காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்புக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிரி காரணிகள் அப்படின்னு பொழுது நீர் வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சி, நாலாவது ஆப்ஷன் தான் வரும். மண் வந்து மண், பாறையெல்லாம் உயிரற்றது, அதனால் அதை பிரிச்சுட்டிங்கனாலே நம்மளுக்கு நாலாவது ஆப்ஷன் தான் வரும். கீழ்கண்டவற்றுள் எதை வாழிடமாக கூற முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம், வயலை வந்து நம்ம வாழிடம்னு சொல்ல முடியாது, சரியா? பறவைகள் காட்டில் பறப்பதற்கு உதவி செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள், இ ஆப்ஷன் நம்மளுக்கு ஆன்சர். பாரமிசியம் ஒரு இடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு எதன் மூலம் நகருது அப்படின்னு கேட்டிருக்காங்க, குறு இழை மூலமாக நகருது, சரியா? கங்காரு எலி எங்கே வசிக்குது அப்படின்னா அது வந்து பாலைவனத்தில் வசிக்கும், சரியா? அடுத்தது, நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம். செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு செல் உயிரிகள், பல செல் உயிரிகள் அப்படின்னு பிரிக்கலாம். பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஷுக்கு உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதோட திசையை திறப்புறதுக்கு உதவுது. அமீபா டேஷ் உதவியோட இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமீபா போலி கால்களோட உதவியோட இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மழைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் டேஷ் என்று அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழைக்காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், வாழிடம்னு தான் அழைக்கிறோம். ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில உயிரிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. மீனோட சுவாச உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க, செவுள்கள் அப்படின்றது தான் மீனோட சுவாச உறுப்பு. கால்களில் இருக்கிற வலைநகங்களின் மூலம் பள்ளிகள் தரைகளில் என்ன பண்ணும் அப்படின்னா ஓட முடியும், நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் என்ன சேமிக்குது அப்படின்னா கொழுப்பை சேமித்து வைக்கிது, சரியா? இவ்வளோதான் இந்த லெசனில் முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.